டுடே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது என்னன்னா, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லாரும் கேட்குற டவுட் என்னன்னா, என் பர்சனலாக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை என்னால் ஸ்கிப் பண்ண முடியுது, லஞ்சை என்னால் ஸ்கிப் பண்ண முடியுது, ஆனால் என்னால் டின்னரை வந்து என்னால் ஸ்கிப் பண்ண முடியல, இன்ஃபேக்ட் டெம்ட் ஆகி ஜாஸ்தி சாப்பிட்றேன், இது எப்படி நான் அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. குட் குவெஸ்டனுங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலும் நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போவும் அதான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். உங்களை வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல, பட்னி கடங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எப்போ பசி வருதோ, ஹங்கர் வருதோ, அப்போ நீங்கள் பட்னி கடக்காமல் ஸ்டாப் பண்ணாமல் உங்களோடுக்கு தேவையான அளவை கரெக்டாக சமைச்சு சாப்பிடுங்க. அந்த கரெக்டாக சமைச்சின்னு சொல்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் இருக்கணும், வெஜ்ஜீஸ் இருக்கணும், ஒரு ஸ்டஃபியாக நீங்கள் சாப்பிட்டு போதுமான அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏதோ டயட் இருக்கிறேன், சாப்பாடு கம்மியாக சாப்பிடணுன்ற ஒரு தப்பான கான்செப்டில் கம்மியாக சாப்பிட்றத ஃபஸ்ட்டுக்கு நிறுத்துங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களை பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நான் லஞ்ச் சாப்பிட போகிறேன் அப்படின்னாக்கா, அதனால் நல்லா ஸ்டஃபியாக வயிறு நிரம்ப சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவிங்கும் அந்த டெம்டேஷனும் உங்களுக்கு வந்து அடுத்த வேலை சாப்பிடும் போதோ இல்லை சர்வ் பண்ணும் போதோ உங்களுக்கு இருக்காது. இன்னொரு என்னோடய பர்சனல் ட்ரிப் என்னென்னா, குழந்தைங்க வச்சுருப்பீங்க, அதே மாதிரி வந்து ஃபேமிலி பெருசாக இருக்கும், யூஆர் த ஒன்லி லேடி டு பி குக்கிங்காக இருப்பீங்க. சாப்பிடும் போது சமைக்கும் போது எப்படி நான் டெம்டேஷன் இல்லாமல் சமைக்கிறதுன்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சாப்பாடை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சமைக்கிறதோ சர்வ் பண்ணுறதோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டஃபியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டெம்டேஷனும் ஹங்கரும் கிரேவிங்கும் எல்லாமே கம்மியாகும். அது 100% கேரண்டிடுங்க. நான் அதை பர்சனலாகவே நான் அதை பார்த்துருக்கேங்க. இது என்னோடய பர்சனல் டிப்பும் கூட. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, லஞ்ச் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 to 4 அதை டீ போடுற டைமில் உங்களுக்கு தேவையான சமைச்சதை நீங்கள் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னரை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக என்ன நான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, ஸ்டாப் பண்ணாதீங்க, பட்னி கிடக்காதீங்க, உங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் ஹங்கரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. பசி வந்துடுச்சா உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக சமைச்சு சாப்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மெம்பருக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு சமைங்க. அந்த சாப்பிடுங்கன்றதுல கண்டிப்பாக யூ ஷுட் பி வெரி கான்ஷியஸ் ஆன் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கணும், சுகர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நான் வீடியோலேயே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.